ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம் பெரியவா நிகழ்த்திய அதிசயங்களெல்லாம் நாம் பார்த்துட்டே வரோம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீமடத்தில் பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா அப்பொழுது வயோதிகர் ஒருவருக்கு பாரிச வாயு வந்து வலதுபுறம் முழுவதும் செயலற்று போய்விட்டது உடம்புல மருத்துவத்தில் என்ன சொல்லிட்டான்னா சிறிதளவு தான் குணமாயிருக்கு பேச்சு வரலை ஞாபக சக்தியும் இல்லை அவருடைய மனைவி பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா கண்களில் நீர் மல்க பெரியவாளை பார்த்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறாள் அந்த அம்மா சொல்கிறா பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அவருக்கு பூரண குணமாகணும் அப்படின்னு பெரியவா கிட்டே கேட்டுருக்கா பெரியவா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார்கள் யோசிச்சுட்டு பெரியவா சொன்னால் அவருக்கு உடம்பு குணமாகணும்னா என்ன வேணாலும் செய்வியான்னு கேட்குறா பெரியவா என்ன நோக்கத்தில் கேட்குறான்னு அந்த அம்மாவுக்கு தெரியலை அந்த அம்மா சொல்கிறா என்ன செலவானாலும் பரவாயில்ல பெரியவான்னா பெரியவா சிரிச்சிட்டு மறுபடியும் சொல்கிறா அது இல்லை நான் சொல்கிறத விளையாட்டாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு பெரியவா கேட்குறா அந்த அம்மா மாட்டேன் பெரியவா சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் சீட்டு கட்டு ரெண்டு வாங்கு எப்போதும் அவர் கண்களில் படும்படி வச்சுடு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வரும் பேச்சும் வரும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா அந்த அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம் வினோதமாகவும் இருந்தது தன் கணவர் எப்போதும் சீட்டாட்டத்தில் மூழ்கி இருப்பார்னு எப்படி பெரியவாளுக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டா அந்த கலியுலக தெய்வத்துக்கு தெரியாதா எதற்கு வந்திருக்கா என்ன கேட்க போகிறான்னு அவளும் பெரியவா சொன்ன மாதிரியே வச்சா சீட்டு கட்டு கண்ணில் பட்டு கொண்டிருந்தால் உடம்பு குணவாகி விடுமா அப்படின்னு இவ யோசித்தாள் சரி பார்ப்போம் பெரியவா சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு என்ன வினோதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் பெரியவா சொன்னபடியே செஞ்சுண்டு வரா சில நாட்களில் சீட்டாட்டக்காரருக்கு நினைவும் வந்தது பேரன் பேத்திகளுடன் விளையாட்டாக சீட்டாட ஆரம்பித்தார் அந்த கை கைகாலெலாம் மறுத்து போச்சுன்னு சொன்னே இல்லையா அவர் சீட்டாட ஆரம்பிச்சிட்டார் தப்பு தப்பாக ஆடினான் தன்னுடைய பேரன் பேடுக்கு ஹார்டின் போட்ரியே அப்படின்னு தன்னுடைய பேரனை அதட்டினார் அந்த கைகால் சரியில்லாதவர் பேச்சும் வந்துவிட்டது இதில் பார்த்தேன்னா அந்த அம்மா எதுக்கு வந்திருக்கா அவங்க வீட்டுக்காரருக்கு சீட்டாட தெரியுமான்னு பெரியவாளுக்கு தெரியுமா அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் கழிவுக தெய்வம் அந்த அம்மாக்கு பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சிட்ருந்தா அதுதான் ஈசனினுடைய அம்சம் இதில் ஒன்றே ஒன்று என்ன தெரியறதுன்னா எதற்காக போய் நிற்கிறோம்னு போய் நின்று மனசால் வேணுனாலே பெரியவாளுக்கு தெரியும் பெரியவா சொன்னது வீட்டு வைத்தியமா சீட்டு வைத்தியமா அல்லது சீட்டு பைத்தியமா எதை தெளிய வச்சார் பெரியவா துருப்பு அவரவர் கையிலே இருக்கிறது உங்களுடைய தீமையாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி அதற்கான சாவி உங்களிடமே இருக்கிறதுன்னு ஒரு சித்தாந்தத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கார் பெரியவா இன்னொரு அதிசயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நன்றி வணக்கம் うん。<music>